हरे कृष्ण ओम अख्यान तिमिरां दर्श्य ज्ञानांजन चलाहय शत्रुम मीदम येन तस्मै श्री गुरुवे नमः श्री चैतन्य मनोविश्वम स्वाभिदम येन बोधले स्वयं रूप कदामिशं तदादिश्व पदांतिक वांचा कल्पत रूपस्य कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर शिवाश्रादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मुखम करदुवाच्छलं बंगुल्लंगायिदेहि यत्पाहम वंदे श्री गुरुमीन कारण परमानंदमय श्री चैतन्य नमो विष्णुपादाय कृष्ण प्रेषाय पुरेशमरे प्रतिकास स्वामी नमो विष्णुपादाय कृष्ण प्रेषाय पुरेशमरे प्रतिकास स्वामी नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारणी निर्विशेष शून्यवाद पाश्चात्य सुतार हरेश हरे कृष्णा। सो अनैत्तु वैष्णव भक्तर्लुक्कुम एन्नुडैय पणिवान वणक्कत्ते तेरिवित्तुक् कोळ्गिरेन्। सो इन्रैक्कु नम्म दिनंतोरुम कालैल भागवतम् नम्म वंदु पार्क्किरदु वळक्कम्। इन्रैक्कु श्रील रूप गोस्वामी अवर्गळुडैय निनैवु नाळै मुन्निट्टु நம்ம இன்றைக்கு பாகவதம் வகுப்பில் ரூப கோஸ்வாமியினுடைய மகத்துவத்தை பற்றி அவருடைய மகிமையை பற்றி நம்ம இங்கே பார்க்க இருக்கோம். ஏன்னா பாகவதத்தை நம்ம படித்து அதை வந்து கற்றுணரணும் அப்படின்னா பாகவதாஸ் பாகவதர்களை பற்றி நம்ம வந்து கேட்கணும்னு சொல்லப்படுது. அதாவது இரண்டு விதமான பாகவதம், ஒன்று ஸ்கந்தம் வடிவில் இருக்கக்கூடிய பாகவதம் பாகவத புராணம், மற்றொன்று பாகவதாஸ் பக்தர்கள் மகா பாகவதர்கள் பாகவதருடைய தூய பக்தர்கள். ஸோ தூய பக்தர்களை பற்றி நம்ம கேட்கிறதன் மூலமாக அவங்களுடைய சரித்திரத்தை நம்ம வந்து படிக்கிறதன் மூலமாக அவங்க எப்படியெல்லாம் வந்து பகவானுக்கு வந்து தூய பக்தி தொண்டில் தன்னை அர்ப்பணித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளேயும் அந்த பக்தி பாவனை அந்த ஒரு சரணாகதி நமக்குள்ளும் வந்து ஏற்படும். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி வேண்டுமே, நம்மெல்லாம் வந்து பகவானிடம் வந்து தூய பக்தர்களாக ஆகி பகவானிடம் முழுமையாக சரணாகதி அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும். ஸோ நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளையெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் வேண்டும். ஸோ அதனால தான் நம்ம தூய பக்தர்களுடைய வைபவங்களை பற்றி நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஆச்சாரியருடைய நினைவு நாள் அவங்களுடைய அவதார நாட்களில் வந்து நிறையா வந்து கேட்கணும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை வந்து பகவானுடைய அந்த தூய பக்தி தொண்டெல்லாம் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் பக்தர்களுடைய சங்கத்தில் தூய பக்தர்களுடைய அந்த சரித்திரங்களை பற்றி நிறையா வந்து கேட்கணும். ஸோ இன்றைக்கு ரூப கோஸ்வாமியினுடைய நினைவு நாள். ஸோ இந்த ரூப கோஸ்வாமி யார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணரே சாஷாத் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி பகவான் பக்தனாக வாழ்ந்து காமித்தார். பக்த அவதாரம் பக்தராக அவர் வாழ்ந்து காமித்தார். எப்படி வந்து பகவானுக்கு தூய பக்தி தொண்டு பண்ணுறது, எப்படி தூய பக்தியை வந்து பிரேம பக்தியை எப்படி அடைகிறது அப்படிங்கிறத வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வாழ்நாளில் வந்து வாழ்ந்து காமித்தார். ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அந்தரங்க சீடர்களாக இருந்தவர்கள் தான் அந்த 6 கோஸ்வாமிகள், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமிகளும் சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப நெருங்கிய அந்தரங்க சீடர்களாக கருதப்பட்டவர்கள். ஸோ இந்த 6 கோஸ்வாமிகளுக்கும் தலைமையாக ரூப கோஸ்வாமி இருந்தார்.
ஸோ இந்த ரூபகோஸ்வாமி வாழ்ந்த காலங்கள் வந்து 1489 1564 இந்த காலங்களில் வந்து ரூபகோஸ்வாமி வந்து வாழ்ந்திருக்கார். அவருடைய அவதாரம் வந்து ஈஸ்ட் பெங்கால் இடையில் வந்து கிழக்கு வங்காளத்தில் வந்து அவர் வந்து தோன்றார். ஸோ அவருக்கு 4 சகோதரர்கள் 1 சகோதரி. ஸோ இதில் இந்த சகோதரர்களில் வந்து சனாதன் கோஸ்வாமி, அனுபமா இவங்களும் கூட. ஸோ இவங்க எல்லோருமே வந்து ரொம்ப தூய பக்தர்கள், ஒரு பிராமணர் குடும்பத்தில் வந்து பிறந்தவர்கள். ஸோ ஒரு பிராமணர் குடும்பத்தில் வந்து ரூபகோஸ்வாமி வந்து அவதரிக்கிறார். ஸோ அப்போ இவங்க சிறு வயதில் இருந்தே சாஸ்திரங்களை படிக்கிறதுல வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க. சாஸ்திரங்களை வந்து படிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க. ரொம்ப வேத சாஸ்திரங்களை படித்து ரொம்ப புலமை வாய்ந்தவர்களாக வந்து இருக்காங்க. அப்படி ரொம்ப பிரபலமான ஒரு பக்தர்களாக, எல்லோராலையும் ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த பக்தர்களாக சனாதன் கோஸ்வாமி, ரூபகோஸ்வாமி, அனுபமா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற பக்தர்களாக விளங்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அங்கே முஸ்லீம் மன்னர்கள் வந்து ஆட்சி புரிகிறாங்க. அப்போ அங்கே அந்த ஏரியாவில் வந்து நவாப் ஹுசைன் ஷா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த நவாப் ஹுசைன் ஷாவுடைய கவனத்தை வந்து இந்த ரூபசனாதன கோஸ்வாமிகள் வந்து ஈர்க்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த பிராமண சமுதாயத்தில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற மனிதர்களாக, ரொம்ப புத்திசாலிகளாக, வேத ஞானத்தை முழுமையாக கற்றுணர்ந்தவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்து நல்ல ஒரு உதாரணமாக மக்கள் மத்தியில் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து விளங்குறாங்க. ஸோ இப்போ அந்த நவாப் ஹுசைன் ஷாவுக்கு வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியுடைய பெருமைகள்லாம் வந்து தெரிய வரும். அப்போ இந்த நவாப் ஹுசைன் ஷா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த பிராமண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரும் வந்து நம்மளுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா இவங்களையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி ஆட்சி பண்ணுறது ரொம்ப எளிமையானது. ஏன்னா இவங்களை வச்சு இவங்களையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த மற்ற நபர்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையானது அப்படின்னு வந்து அவன் வந்து முடிவு பண்ணுறான். ஸோ அப்போ நவாப் ஹுசைன் ஷா வந்து இவங்களுக்கு வந்து கட்டளையிடுறாங்க. என்ன கட்டளையிடுறாரு அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய ஆட்சிக்கு கீழ் வந்து நீங்கள் வந்து பணிபுரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு பிராமண சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு முஸ்லீம் மன்னருக்கு கீழே வந்து வேலை செய்கிறத வந்து அந்த சமுதாயம் வந்து ஏற்றுக்கொள்ளாத, அது வந்து சாஸ்திரத்தில் வந்து அங்கீகரிக்கப்படலை. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. அப்போ உடனே நவாப் ஹுசைன் ஷா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து பணிபுரியறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தையே வந்து நாடு கடத்திடுவேன், உங்களுடைய குடும்பத்தையே நாடு கடத்திடுவேன். அதே போல் இந்த பிராமணர்கள், இந்த மக்கள், இந்த இந்துக்கள் யாரும் வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பலவிதமான தொந்தரவுகளை வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அப்போவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய நலனை காட்டிலும் மற்றவர்களுடைய நலன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா தன்னால் மற்றவர்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை அந்த கட்டளையை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நவாப் ஹுசைன் ஷா கீழே வந்து அவங்க பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நவாப் ஹுசைன் ஷா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதவியை வந்து மினிஸ்டர் பதவியை வந்து கொடுக்குறான். ஸோ கொடுத்து இவங்க ரெண்டு பேர் மூலமாக வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து ஆட்சி பண்ணுறான். ஸோ அப்போ இவங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ரூபசனாதன கோஸ்வாமியை வந்து அதாவது வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் வந்து பெரிய பதவியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் பேரையே கொடுத்து அவங்க வந்து மதத்தையே வந்து மாற்றுறான். எப்படின்னா அவங்க வந்து ரூப கோஸ்வாமிக்கு வந்து தமீர்காஷ், சனாதன கோஸ்வாமியுடைய பேர் வந்து சாகர் மல்லிக் அப்படின்னு வந்து பேரை கூட வந்து கொடுக்குறான். இந்த பேரில் தான் அவங்க வந்து இருக்கணும். ஸோ இது மாதிரி அவங்க இந்த இதையெல்லாம் வந்து பொறுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தன்னால் வந்து மற்றவர்கள் வந்து தொந்தரவுக்கு வந்து உள்ளாகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சு, சம்பளமாக வந்து கொடுக்கப்பட்டது அப்போவே.
ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகள் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டது, மிகப்பெரிய பதவி. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவங்க எப்போவுமே சதா சர்வகாலமும் சைத்தன்ய மகாப்பூருடைய திருவடிகளை பற்றியே தான் வந்து எண்ணிக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தூய பக்தர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு இந்த சுகபோக வாழ்க்கையில் இந்த பதவி, இந்த பணம் இதுலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து நாட்டம் கிடையாது. அவங்க எப்போ வந்து சைத்தன்ய மகாப்பூரை வந்து சந்திப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு எண்ணமும் இருந்தது. இப்படி அவங்க அங்கே அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறச்ச அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அங்கே இருந்து கொண்டே வந்து என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி சைத்தன்ய மகாப்பிரபுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க. எங்களை எப்போ வந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து எப்போ எங்களை வந்து விடுவிப்பீங்க, நாங்கள் எப்போ வந்து உங்களுடைய தாமரை திருவடிகளை வந்து நாங்கள் எப்போ வந்து சரணாகதி அடைகிறது, எப்போ எங்களுக்கு வந்து உங்களுடைய தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க வேண்டி வந்து அப்பப்போ வந்து கடிதம் எழுதுகிறாங்க. ஸோ பல கடிதத்துக்கு அப்புறம் ஒரு முறை வந்து சைத்தன்ய மகாப்பிரபுக்கு வந்து ஒரு கடிதம் வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த வேலையை வந்து நீங்கள் தொடருங்க, நிச்சயமாக கிருஷ்ணருடைய கருணையினால் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து நின்று விடுவித்து நீங்கள் உங்களை முழுமையாக பகவானுடைய சேவையில் நீங்கள் வந்து அர்ப்பணிக்கக்கூடிய நாள் வரும் அப்படின்னு வந்து சைத்தன்ய மகாப்பிரபு ஒரு பதில் கடிதம் வந்து எழுதுகிறார். ஸோ அப்போ ஒரு முறை சைத்தன்ய மகாப்பிரபு தன்னுடைய ஆயிரக்கணக்கான சகாக்களுடன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் பிருந்தாவனத்திற்கு யாத்திரை போகிறார். ஸோ பிருந்தாவனத்துக்கு யாத்திரை போகிறச்ச அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, பர்பஸாகவே வந்து இந்த ராமகேலி அப்படிங்கிற இடத்துல வந்து தங்குறார். ஸோ அந்த ராமகேலிங்கிற அந்த கிராமத்தில் வந்து தங்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய நாம சங்கீர்த்தனம் நடக்குது, பிரம்மாண்டமாக அந்த நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து தெரிய வருது சைத்தன்ய மகாப்பிரபு வந்து இங்கே வந்திருக்கார் அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டதுமே வந்து சைத்தன்ய மகாப்பிரபுடைய தர்சனத்தை எப்படியாவது பெற்றணும், இதுதான் சந்தர்ப்பம். ஏன்னா இப்போ வந்து இவங்க இந்த ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே தான் அந்த ராமகேலி வந்து இருக்குது. ஸோ எப்படியாவது போய் சந்திச்சிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க தன்னுடைய அந்த ராஜசபையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் உடுத்தக்கூடிய அந்த உடையெல்லாம் வந்து கலட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மனிதர்களை போல, ஏன்னா நவாபுஷன் ஷா வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன், இவங்க இங்கேருந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து சந்திக்க போகிறத வந்து நவாபுஷன் ஷா வந்து ஏற்றுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க தன்னை வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வந்து அவங்க உடை உணித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இருபடை ரூபா போய் சைத்தன்ய மகாப்பிரபு வந்து சந்திக்க போகிறாங்க. ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு அங்கே தன்னுடைய சகாக்களோட சைத்தன்ய மகாப்பிரபு, நித்யானந்த பிரபு, ஸ்ரீனிவாசாச்சாரியார், அங்கே ஹரிதாஸ் தாகூரார், இது மாதிரி பல நெருங்கிய சகாக்களுடன் வந்துங்க வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து இருக்கார். ஸோ இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சாஷ்டாங்கமாக விழுந்து எப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா, அது எப்படி விழுதுனா, ஒரு கம்பை வந்து நம்ம பிடித்து கொண்டு அதை விட்டோம்னா எப்படி வந்து கீழே விழுவோம், அதான் சொல்கிறேன் தண்டவத் பிரணாம் அப்படின்னு சொல்கிறோம். தண்டத்தை போல, அதாவது தூய பக்தர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பகவானுக்கு வந்து எப்படி வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தண்டம் எப்படி கீழே விழுகும், ஒரு குச்சி, அந்த குச்சி எப்படி பிடிச்சி அப்படி விட்டோம்னா எப்படி கீழே விழுகும், அதுபோல் எங்க என்ன பண்ணணுமா, ஆச்சாரியர்களுக்கும் பகவானுக்கு என்ன பண்ணுவான், சாஷாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். ஸோ அதுபோல் அவங்க வந்து சைத்தன்ய மகாப்பிரபுடைய திருவடியில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதுவும் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது எப்படி விழுகிறாங்க அப்படின்னா, வாயில் வந்து புல்லை கடித்து கொண்டு, ஒரு புல்லை வந்து கடித்து கொண்டு விழுகிறாங்க. அது எதற்காக அப்படின்னா சொல்லப்படுதுன்னா, முன்னாடி உள்ள கலாச்சாரத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய நபரை வந்து சந்திக்கும் பொழுது தன்னுடைய வாயில் வந்து புல்லை வைத்து கொண்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னை வந்து ஒரு ரொம்ப கீழான நிலையில், ரொம்ப ஒரு கீழான நிலையில் வச்சு அவங்க வந்து பாவிக்கிறது. இவன் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சாரியர் ஒரு பக்தர் இன்னொரு பக்தரை சந்திக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குனிந்து அடியேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, கையை வந்து மூக்கு வாய் இப்படி வந்து பொத்திட்டு அடியேன் அப்படின்னு தான் வந்து நமஸ்காரம் தெரிவிப்பாங்க. இது வந்து ஒரு பணிவை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். ஸோ இந்த ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஒரு சாதாரண நபர்கள் கிடையாது. நவாப் ஹுசேன் ஷா மன்னன் கீழே ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அதுபோல் அவங்க வந்து கல்வியிலையும் வந்து மிகச்சிறந்தவர்கள். அப்போவே அவங்களுக்கு வந்து எட்டு மொழிகளில் வந்து பேசக்கூடியவங்க, யோசிச்சு பாருங்கள், ரூப கோஸ்வாமி சனாதன எட்டு மொழிகள் தெரியும் அவங்களுக்கு, அந்தளவுக்கு ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனாலும் சைத்தன்ய மகாப்பிரபுட்ட அவங்க வந்து எப்படி வணங்குறாங்க அப்படின்னா, எங்களை வந்து நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், எங்களை வந்து
கூடிய சீக்கிரம் இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து எங்களை வந்து விடுவிக்கணும், உங்களுடைய கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்திக்கிறாங்களாம். நீங்கள் வந்து பதித்த பாவனம், நீங்கள் வந்து பாவிகளையெல்லாம் வந்து விடுவிக்கக்கூடியவர் அப்படிங்கிற நாமும் உங்களுக்கு வந்து உண்டு. ஸோ நீங்கள் இந்த ஜகாய் மதாயெல்லாம் நீங்கள் வந்து விடுவிச்சிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கருணையை வந்து கொடுத்துருக்கீங்க. ஜகாய் மதாய் வந்து இருக்கிறதே பெரிய பாவிகளாக இருந்தாங்க, எல்லா விதமான தவறுகளையும் வந்து செய்து கொண்டிருந்தாங்க, எல்லா விதமான பாவகாரியங்கள்லையும் ஈடுபட்டு கொண்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜகாய் மதாயை கூட நாங்கள் வந்து ரொம்ப கீழானவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜகாய் மதாயை வந்து எவ்வளோதான் பாவிகளாக இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஒரு முஸ்லீம் மன்னனுக்கு கீழே வந்து அவங்க போய் வந்து பணிவிடை வந்து செய்யலை. ஆனால் எங்களுடைய நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து இப்படி ஒரு பாவிக்கு கீழே நாங்கள் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு வந்து பணிவிடை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜகாய் மதையை விட நாங்கள் வந்து கீழான நிலையில் இருக்கோம், அதனால் எங்களை எப்படியாவது நீங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. ஸோ இது இந்த பிரார்த்தனை இதுதான் வந்து பணிவுங்கிறது. வந்து பகவான்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம வந்து போகும்போது அங்கே நம்மளுடைய பணிவு, அந்த பணிவு தான் வந்து ஆச்சாரியரை வந்து என்ன பண்ணுறது நம்ம ஈர்க்க முடியும், பகவானை வந்து நம்ம ஈர்க்க முடியும். ஸோ அந்த பணிவு தான் வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பணிவுடன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சரணாகதி அடைஞ்சாங்க. நம்ம வந்து பகவான்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் போகும்போது நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்து போகக்கூடாது, நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்து பகவான்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் வந்து போகக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து ஒரு சேவகனாக, ஒரு சரணாகதி அடைந்த ஒரு பக்தனாக அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அவங்கள வந்து தரிசிக்கணும். ஸோ அதுபோல் இவங்க வந்து அவங்க போய் சைத்தன்ய மகாப்பிரவுடைய தர்சனத்தை வந்து பெறுறாங்க. ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு வந்து ஸோ அவங்க வந்து ஆசீர்வதித்து அவங்க வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறார். இவங்களுடைய பணிவு, அந்த பக்தி, ஸோ இதெல்லாம் வந்து சந்தோஷமடைகிறார். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆச்சாரியர்கள், அத்வைத ஆச்சாரியார், நித்யானந்த பிரபு, இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களை வந்து ஆசீர்வதிக்க சொல்கிறார். ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு வந்து மற்ற பக்தர்களையெல்லாம் கூப்பிட்டு இவங்களை வந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து திரும்பவும் இந்த நவாப் புஷேஷாவுடைய இதுக்கே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாப்பிரபு சொல்கிறார், நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து இங்கேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் விருந்தாவனத்தில் வந்து நீங்கள் வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு வந்து கட்டளை இடுறாரு. ஸோ விருந்தாவனத்தில் அந்த கோஸ்வாமிகள் வந்து சேவை செய்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான கட்டளைகளை வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து கொடுத்துருப்பார். இவங்க அங்கே போய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 விதமான சேவைகள் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து கொடுத்துருப்பார். என்ன சேவை அப்படின்னா, இவங்க வந்து விருந்தாவனத்தில் கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் நடந்த லீலைகள், நடந்த அந்த அற்புதமான இடங்களை, அந்த க்ஷேத்திரங்களை வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அதை வந்து புதுப்பிக்கணும். அதே போல் தூய பக்தி தொண்டை பற்றிய சாஸ்திரங்கள், ஸ்கந்தங்கள் வந்து நிறையா வந்து எழுதணும். அதே போல் ராதாகிருஷ்ணனுடைய நிறையா அற்புதமான விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்கள்லாம் வந்து இப்போ வந்து மறைஞ்சு போச்சு. இப்போ அதையெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணி மறுபடியும் வந்து மக்களை வந்து அந்த வழிபாட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அதே போல் தன்னை ஒரு எடுத்துக்காட்டான பக்தர்களாக வந்து வாழ்ந்து காமிக்கணும், மற்றவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமான பக்தர்களாக இவங்க வந்து வாழ்ந்து காமிக்கணும். இது போல் 4 கட்டளைகளை வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த நவாப் புஷேஷனுடைய ஆட்சியிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு அவங்க வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து சந்திக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, விருந்தாவனம் வந்து போகிறாங்க. ஸோ விருந்தாவனத்துக்கு போகிறாங்க. அங்கே விருந்தாவனத்துலேருந்து சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரயாகைக்கு வந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரயாகைக்கு போய் பிரயாகையில் தான் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணுறார், ரூப கோஸ்வாமிக்கு வந்து 10 அவர் வந்து அங்கே கூடவே இருந்து அவருக்கு வந்து போதனைகள் வந்து வழங்குறார். அங்கே வந்து தூய பக்தியினுடைய அந்த உன்னதமான விஷயங்களை எல்லாம் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து ரூப கோஸ்வாமிக்கு வந்து என்ன பண்ணுறார், வழங்குறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த போதனைக்கு அப்புறம் சைத்தன்ய மகாப்பிரபுலேருந்து தூய பக்தியை பற்றி அனைத்தையும் அவர் வந்து கற்றுணர்ந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், விருந்தாவனத்தில் வந்து அவர் வந்து சேவையை வந்து தொடர்றார். ஸோ இதுபோல் அவர் விருந்தாவனத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறார், அவங்க கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து
இவன் கல்வியில் இவன் பெரிய நிலையில் இருந்தவங்க, நவாப் உஷேன் ஷாக்கில் வந்து பெரிய பதவியில் மினிஸ்டர் பதவியாக வந்தவங்க இருந்தவங்க. அதே போல் அவங்க வந்து 8 மொழிகள் தெரியும். அவங்க வந்து அப்போவே வந்து 1000 தங்க நாணயங்களை வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. மூட்டை மூட்டையாக அவங்க வந்து ஒரு போட்டில் வந்து ஏற்றக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து தங்க நாணயம் இருந்தான். யோசிச்சு பாருங்கள். அதையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ரூப கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார், அதையெல்லாம் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டார். தன்னுடைய குடும்பத்திற்கு கொஞ்சம், அப்புறம் வந்து தான தர்மங்களுக்கு, இது மாதிரி எல்லாவற்றையும் வந்து பிரித்து கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், முழுமையாக வந்து பகவானுடைய சேவைக்காக தன்னை வந்து அர்ப்பணித்தார். ஸோ அப்பேற்பட்ட நிலையில் இருந்தவங்க இங்கே பிருந்தாவனத்தில் வந்து ரூப கோஸ்வாமி எப்படி வாழ்கிறார் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தடியில் வந்து வாழக்கூடியவர். அவங்க வந்து ரொம்ப சாதாரண ஒரு உடை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தடியில் வந்து அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இதுபோல் அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க, சதா சர்வகாலம் பகவானுடைய திருநாமத்தை, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த திருநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி அங்கே இருந்து நிறையா தூய பக்தியை பற்றி நிறையா ஸ்கந்தங்கள் எழுதுகிறாங்க. அதே போல் இது மாதிரி நிறையா ஸ்கந்தங்கள் வந்து ரூப கோஸ்வாமி வந்து எழுதியிருக்கார். அதில் ரொம்ப குறிப்பாக முக்கியமானது சில பிரபுபாதம் நமக்கெல்லாம் வந்து கட்டளையில் வந்து என்று என்னென்னா, ரூப கோஸ்வாமியுடைய பக்தி ரசாமிரத சிந்து உபதேசாமிரதம், இந்த ரெண்டு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். தூய பக்தியில் நம்ம வந்து தூய பக்தின்னு என்னென்னு நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வந்து தூய பக்தியில் நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னா வந்து ரூப கோஸ்வாமி கொடுத்த இந்த பக்தி ரசாமிரத சிந்து உபதேசாமிரதம் இந்த புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஒரு தத்துவம் சொல்கிறாங்க, அதாவது சம்பந்த அபிதய பிரயோஜனம். ஸோ சம்பந்தம் அதுக்கு வந்து ரூப சனாதன் கோஸ்வாமி சம்பந்த ஆச்சாரியர், அதாவது பகவானுக்கும் நமக்கும் இந்த ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். அதே போல் சம்பந்தம், அதே போல் அபிதயா, அபிதயா அப்படின்னா பயிற்சி, எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி அந்த சம்பந்தத்தை நம்ம வந்து பயிற்சியில் வந்து கொண்டு வரது, அதுக்கு வந்து ரூப கோஸ்வாமி வந்து உதாரணமாக இருந்தார். அவர் வந்து சம்பந்த அபிதயா ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி. ஸோ இந்த பக்தி ரசாமிரத சிந்துலையும் உபதேசாமிரதத்துலையும் வந்து ரூப கோஸ்வாமி ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கார். தூய பக்தியை வந்து ஒருவர் வந்து அடையணும் அப்படின்னால் என்னென்ன விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும், எப்படி வந்து அந்த தூய அந்த பிரேம பக்தியை எப்படி வந்து வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு நிறையா விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கார். அவசியம் பக்தர்கள் வந்து இந்த பக்தி ரசாமிரத சிந்து உபதேசாமிரதம் இந்த புத்தகத்தில் வந்து அவசியம் வந்து படிக்கணும். ஸோ இது மாதிரி நிறையா ஸ்கந்தங்கள் வந்து அவர் வந்து எழுதுகிறார். அதே போல் ராதாகிருஷ்ணன் நடந்த அற்புதமான லீலைகள், ராதா குண்டம் ஷாம குண்டம் இது மாதிரி எண்ணற்ற அந்த சைத்தன்ய பிரபு சொன்ன கட்டளையில் அந்த ராதாகிருஷ்ணன் நடந்த அந்த லீலைகளை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கெலாம் நம்ம வந்து விருந்தாவனம் போனோம் அப்படின்னா எண்ணற்ற இடங்களை போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியுடைய கருணையினால் நமக்கு வந்து கிடைத்தது. அவங்க தான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் மறைந்து போனது மறைக்கப்பட்ட ஒரு இடம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ரூப கோஸ்வாமி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கண்டுபிடித்து இந்தந்த இடம் தான் வந்து ராதாகிருஷ்ணனுடைய லீலை நடந்தது, இங்கே தான் வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்தன் மலை அந்த லீலை நடந்தது, இது மாதிரி பல லீலைகள் நடந்த இடங்களையெல்லாம் வந்து இவங்க வந்து புதுப்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறச்ச சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி கொடுத்த கட்டளையில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த விக்கிரகங்கள் அங்கே முன்னாடி வழிபடப்பட்ட விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்களெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த விக்கிரகங்களை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து மறுபடியும் வந்து பிரதிஷ்டை பண்ணணும். ஸோ இவங்க வந்து ரூப கோஸ்வாமி வந்து பல நாட்கள் வந்து பல இடங்களில் வந்து தேடி பார்க்குறார், விக்கிரகங்களை வந்து கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து கிருஷ்ணர் இந்த கோலோகத்தை விட்டு அவர் தன்னுடைய தாமத்துக்கு போனதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாமன் வந்து ஆயிரக்கணக்கான விக்கிரகங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆச்சோம்னா, நாளடையில் வந்து எல்லாம் மறைந்து போச்சு, மறைக்கப்பட்டது. ஸோ இதையெல்லாம் வந்து இப்போ கண்டுபிடிச்சு பிரதிஷ்டை பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு கட்டளை, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த கட்டளையில் அதுவும் ஒன்று ரூப கோஸ்வாமி.
அப்போ ரூப கோஸ்வாமி ஒரு நாள் யமுனா நதிக்கரையில் இருந்து அவர் வந்து ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுறார், அவர் வந்து பகவானை நினைத்து வந்து அவர் பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கார். அவருக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்குது. இன்னும் வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த கட்டளையில் ஒன்று வந்து இந்த விக்கிரகங்களை வந்து கண்டுபிடிக்கணும், அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து அவர் ரொம்ப வேண்டி பிரார்த்தனை பண்ணி அவர் வந்து நாமத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கே ஒரு சிறுவன் ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கார். கையில் ஒரு தடி வைத்து கொண்டு மஞ்சள் நிறைய உடை உடுத்தியிருக்கார். அவருடைய கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் போல் அப்படி இருந்திருக்கு. அந்த சுருட்ட அந்த கேசம் அழகான ஒரு ஒரு யதுகுலம் சிறுவன் இடை சிறுவன் போல் அங்கே வந்து நிற்கிறார். வந்து கேட்குறார், சுவாமி இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கீங்களே, என்னாச்சு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறேன். அப்போ ரூப கோஸ்வாமி வந்து சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு எங்களுக்கு கொடுத்த கட்டளையில் ஒன்று, நாங்கள் வந்து இந்த மாதிரி பிருந்தாவனத்தில் இந்த பழைய விக்கிரகங்களையெல்லாம் வந்து கண்டுபிடித்து அதை வந்து மறுபடியும் வந்து பிரதிஷ்டை பண்ணணும், எனக்கு இடப்பட்ட கட்டளையில் ஒன்று. ஆனால் அந்த விக்கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, எப்படி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. இது இதுவரையிலும் வந்து ஒரு விக்கிரகத்தை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து ரூப கோஸ்வாமி வந்து சொல்கிறார். ஸோ உடனே அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுறார், அவரை வந்து கூட்டு போய் ரூப கோஸ்வாமியை கூட்டு போய் ஒரு குன்று ஒரு அடர்ந்த புல் புதிர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த குன்றில் போய் அங்கே வந்து காமிக்கிறார். இங்கே தான் இருக்குது அப்படின்னு அங்கே போயிருந்ததுமே அவர் என்ன பண்ணிட்டார், அந்த சிறுவன் வந்து மறைந்துடுற. மறைஞ்சதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமிக்கு வந்து தெரிய வருது, கண்டிப்பாக அந்த தோரணை எல்லாம் அவர் வந்து நினைவு கொண்டு பார்க்குறார். அந்த சிறுவன் இருந்த தோரணை எல்லாமே வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து கிருஷ்ணராக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறார். ஸோ அதே போல் என்ன பண்ணுறார், அங்கே வந்து அந்த அந்த புதிர்கள் புல் புதிர் நடைந்த அந்த அந்த குன்றில் வந்து என்ன பண்ணுறார், ரூப கோஸ்வாமி அங்கே இருக்கக்கூடிய விருந்தாவனத்து வாசிகளையெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த குன்றில் வந்து என்ன பண்ணுறார், தேடுறாங்க. தேடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணையெல்லாம் புதிர்களையெல்லாம் வெட்டி எடுத்து பார்க்கும்போது உள்ள இருந்த அற்புதமான விக்கிரகம் வந்து வெளிப்படுது, ராதா கோவிந்த். ஸோ அந்த விக்கிரகங்களில் ரொம்ப முக்கியமான விக்கிரகம் வந்து ராதா கோவிந்த். ஸோ அந்த ராதா கோவிந்த ரொம்ப அற்புதமான தோற்றம். ஸோ அந்த ராதா கோவிந்தர் வந்து அந்த புதிரிலிருந்து வெளிப்படுற. ஸோ பகவானே சாக்ஷாத் பகவானே வந்து அவங்களுக்கு வந்து தான் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சா விக்கிரகமாக இருக்கக்கூடிய இடத்த வந்து பகவானே வந்து ரூப கோஸ்வாமிக்கு வந்து வெளிப்படுத்தினார். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூய பக்தர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து பகவான் வந்து என்ன பண்ணுறார், உடனைக்குடனே நிறைவேற்றினார். உடனைக்குடனே நம்ம கூட வந்து சில பிரபாவனுடைய வாழ்க்கை வரலாறுல கூட பார்க்குறோம், ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. லண்டனில் வந்து இஸ்கானுக்கு வந்து ஒரு இடம் வந்து கிடச்சிரும், ஜார்ஜ் ஹாரிசன்ங்கிற ஒரு ஒரு புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற பாடகர் அவர், ஜார்ஜ் ஹாரிசன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஒரு பெரிய பங்களாவே வந்து எழுதி கொடுத்துருவார். ஆமாம், ஸோ இஸ்கானுக்காக வந்து எழுதி கொடுக்குறோம். ஸோ பிரபாதா வந்து அமெரிக்காவில் இருக்கிறச்ச ஒரு மூணு குடும்பம் கிரகஸ்தர்களை வந்து லண்டனில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்து அனுப்பி வைப்பார். ஸோ அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி இந்த ஜார்ஜ் ஹாரிசனை சந்தித்து அவங்கள்ட்ட நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜார்ஜ் ஹாரிசன் இந்த உலக புகழ்பெற்ற பாடகரப்ப அப்போ அவர் வந்து என்ன பண்ணிடுறார், தன்னுடைய அந்த கட்டடத்தை வந்து லண்டனில் ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஸோ அதை வந்து எழுதி கொடுத்துறாரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பிரபாதா வந்து லண்டனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த அந்த கட்டடத்தில் வந்து ஒரு ஆலயமாக வந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டு அங்கே வந்து எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்கானுக்கு பல கிளைகள் இருக்குது அமெரிக்காவில். ஸோ எல்லா கிளைகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்விடேஷன்லாம் வந்து அனுப்பியாச்சு. ஸோ இங்கே ஒரு லண்டனில் வந்து முதல் முதல்ல ஒரு ராதாகிருஷ்ணருடைய ஆலயம் வந்து துவங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அப்படி எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்குது, எல்லா இடத்துக்கும் வந்து வந்து சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணியாச்சு, இது மாதிரி இந்த தேதியில் வந்து இந்த ராதாகிருஷ்ணர் ஆலயம் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே இவங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ராதாகிருஷ்ணர் விக்கிரகம். அந்த ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் வந்து அந்த தேதி வரையிலும் வந்து சேர்ந்துருக்கார். அப்போ என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே ஒரே குழப்பம், எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்து எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு ஆனால் விக்கிரகம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிரபாதா வந்து அங்கே இருக்கார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆகணும், அந்த தேதி வந்து நாளைக்கு தேதியை வந்து சொல்லியாச்சு. ஆனால் இன்றைக்கி வரலும் வந்து ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் வந்து லண்டன் வந்து சேரலை.
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது, பிரபாதா அந்த நிலையில் இருக்கும்பொழுது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வருது. இந்த இஸ்கான் அந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுதரப்பில் நாங்கள் வந்து உங்களுடைய குருஜிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பிரபாதா வாங்கி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்திய வம்சாவளி தான், நாங்கள் பல ஆண்டுகள் ஆச்சு நாங்கள் வந்து லண்டனில் தான் வந்து வாழ்கிறோம். ஸோ எங்கள்கிட்ட ஒரு ராதாகிருஷ்ணன் விக்கிரகம் பல நாட்கள் வந்து வழிபடாமல் இருக்குது, எங்களுக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அது கொண்டு வரச்ச இந்தியாவிலேருந்து கொண்டு வரச்ச இந்த ஒரு ராதாரணியினுடைய ஒரு விரல் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ பொதுவாக சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, ஒரு விக்கிரகத்தில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதை வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணால் யதார்த்தமாக ஃபோன் பண்ணுறாங்க, யதார்த்தமாக ஃபோன் பண்ணி பிரபாகரை வந்து கேட்குறாங்க, இது மாதிரி எங்கள்கிட்ட வந்து பல நாட்கள் வழிபடாமல் ஒரு விக்கிரகம், ராதாகிருஷ்ணன் விக்கிரகம் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபோன் கால் வந்தால் தான் உண்டு, அவங்களுடைய அட்ரஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு கொண்டு பிரபாகர் என்ன பண்ணார், உடனே தன்னுடைய சிஷியர்களை வந்து கூட்டிக் கொண்டு உடனே அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே போய் என்ன பண்ணார், அந்த ராதாகிருஷ்ணரை மீட்டு கொண்டு வந்தார். ஸோ கொண்டு வரும்போது பிரபாகர் சொல்கிறார், இவங்க பாருங்கள், எனக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ராதாகிருஷ்ணன் வந்து இங்கே வந்துட்டாங்க, லண்டனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் தூய பக்தருடைய உள்ளம் என்னங்கிறத பகவான் உடனே அறிந்து கொண்டு என்ன பண்ணுறார், அந்த ஆசையை வந்து அந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறார். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தூய பக்தர்களுடைய உள்ளத்தில் நம்ம வந்து இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய பக்தர்களுடைய உள்ளத்தில் நம்ம இடம் பிடித்துட்டோம் அப்படின்னா, அந்த தூய பக்தர்களை நம்மை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க, ஓ இவரும் வந்து இந்த தனபால் வந்து ரொம்ப அற்புதமாக சேவை செய்கிறார், அருமையாக சேவை செய்கிறார், அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே வந்து முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கார், இவர் வந்து இந்த வாழ்க்கையிலே எப்படியாவது வந்து கோலோகம் போயிடணும், பகவானுடைய லோகத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு தூய பக்தர்கள் சிந்திக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த எண்ணத்தை பகவான் என்ன பண்ணுவார், உடனே நிறைவேற்றிடுவார். அதனால தான் நம்ம நேரடியாக நம்ம வந்து பகவானை அணுகி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நம்மகிட்ட வந்து தகுதியெல்லாம் கிடையாது. ஆனால் தூய பக்தர்களுடைய உள்ளத்தில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த தூய பக்தர்கள் வந்து நம்மை பற்றி சிந்திச்சாங்க அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு என்ன ஆகும், இந்த வாழ்க்கையிலே நமக்கு முக்தி தான், வைகுண்டத்தை வந்து அடைஞ்சிடலாம், கோலோகத்தை வந்து அடைஞ்சிடலாம். அதனால தான் தூய பக்தருடைய உள்ளத்தில் நம்ம வந்து இடம் பிடிக்கும். ஆனால் பகவானே சொல்கிறார், நான் வந்து யோகியினுடைய இதயத்திலையும் இல்லை கோலோகத்திலையும் இல்லை, எங்கே இருக்கேன்னு சொல்கிறார், தூய பக்தருடைய உள்ளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே ரூப கோஸ்வாமி வந்து அவர் வந்து நினச்சி வருந்துறார், சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த கட்டளையில் ஒன்று இந்த விக்கிரகங்களெல்லாம் கண்டுபிடிச்சி பிரதிஷ்டை பண்ணணும், ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பகவானே வந்து என்ன பண்ணார், உதவி பண்ணார். ஸோ ராதா கோவிந்த் இருக்கக்கூடிய இடத்த வந்து பகவானே வந்து காமிச்சு கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி என்ன பண்ணுவார், அந்த ராதா கோவிந்தருக்கு வந்து அற்புதமான ஆலயம் அங்கே ஒரு மன்னர் உதவி பண்ணி அங்கே இன்றைக்கும் போனீங்கன்னா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயங்கள்ல அதுவும் ஒன்று, அது வந்து ஏழு அடுக்கு மாளிகை. அது வந்து இந்த முஸ்லீம் மன்னர்கள் படையெடுக்கும் போது ஒரு சில அந்த மாளிகள் வந்து இடிக்கப்பட்டு இன்னும் வந்து பிரம்மாண்டமாக வந்து அந்த ஆலயம் வந்து இருக்குது. ஏழு அடுக்கு, ஏழு அடுக்கு மாளிகளை கொண்டது அற்புதமான ஆலயம். அங்கே ராதா கோவிந்தரை வந்து ரூப கோஸ்வாமி பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அற்புதமாக அவர் வந்து ராதா கோவிந்த்ஜிக்கு வந்து வழிபட்டார். ஸோ இன்றைக்கு அந்த விக்கிரகம் வந்து ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது. ஏன்னா அப்போ முஸ்லீம் மன்னர்கள் வந்து படையெடுப்பில் நிறைய ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டது, விக்கிரகங்கள் வந்து இங்கேருந்து எடுத்து கொண்டு போகப்பட்டது, கடத்தப்பட்டது. அதனால் அங்கே அப்போ ஜெய்ப்பூரில் இருந்த மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த விருந்தாவனத்தில் வந்து இந்த முக்கியமான அந்த விக்கிரகங்கள், கோஸ்வாமிகள் வழிபட்ட ராதா மதன்மோகன், ராதா கோவிந்த், ஸோ இது மாதிரி இந்த முக்கியமான ராதா கோபிநாத், இந்த மாதிரி முக்கியமான விக்கிரகங்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஜெய்ப்பூரில் வந்து பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து ஆலயம் அமைத்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜெய்ப்பூர் போனோம்னா அந்த விக்கிரகங்களெல்லாம் அங்கே வந்து தரிசிக்கலாம். ஸோ இதுபோல் ரூப கோஸ்வாமி வந்து இந்த ராதா கோவிந்த்ஜியை வந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து ரொம்ப அற்புதமான பிரம்மாண்டமான ஆலயம் அமைத்து அங்கே வந்து வழிபட்டார். ஸோ இது மாதிரி ரூப கோஸ்வாமி எண்ணற்ற லீலைகள் இருக்குது, இதனால் நமக்கு வந்து நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில லீலைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அற்புதமான முறையில் வந்து அவர் வந்து சேவையில் ஈடுபட்டார். அதே போல் ஒரு முறை ரூப கோஸ்வாமி ஒரு இடத்துல இருந்து உட்காந்து ஸ்கந்தங்கள் வந்து எழுதுவார். ஸோ அப்போ அந்த சனாதன கோஸ்வாமி ஒவ்வொரு இடமா போயிட்டு வரும்பொழுது அப்பப்போ வந்து ரூப கோஸ்வாமி வந்து சந்திப்பார்.
ஸோ அப்படி சந்திக்கிறச்ச ஒரு நாள் ரூப கோஸ்வாமி வந்து நினச்சார், சனாதன் கோஸ்வாமி தன்னுடைய மூத்த சகோதரர், அவர் அடிக்கடி வரும்போதெல்லாம் அவருக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே கிராமங்களில் யாசகம் பண்ணி அவங்க கொடுக்குறத தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இருந்தாலும் ரூப கோஸ்வாமிக்கு ஒரு எண்ணம், ஒரு நாளைக்கு நம்முடைய சகோதரர் சனாதன் கோஸ்வாமிக்கு நம்ம அற்புதமான பிரசாதம் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அப்படி அவர் ஒரு நாள் அந்த எண்ணத்தில் இருக்கிறச்ச அங்கே ஒரு இரண்டு மூணு சிறுமிகள் அங்கே வந்தாங்க. அங்கே வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம், ஸோ அதனால் இந்த விசேஷத்தை அன்னைக்குன்னு எங்கள் வீட்டில் வந்து சாதுக்களுக்கு வந்து ஏதாவது தான தர்மங்கள் கொடுக்கறது வந்து வழக்கம், ஸோ அதனால் இந்த பொருட்களையெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட கொடுத்து வர சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து அந்த சிறுமி என்ன பண்ணுறாங்க, அரிசி பருப்பு இந்த சர்க்கரை பால் இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அதை வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் வேணால் சம்மதிச்சிங்கன்னா நானே கூட ஏதாவது ஒரு ஸ்வீட் ரைஸ் வந்து பண்ணித்தாரேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அது சிறுமி வந்து என்ன பண்ணுறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ சமைச்சு கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சனாதன் கோஸ்வாமி வரும்பொழுது சனாதன் கோஸ்வாமிக்கு வந்து என்ன பண்ணுறார், ரூப கோஸ்வாமி வந்து அந்த ஸ்வீட் ரைஸை வந்து பரிமாறுறார். ஸோ சனாதன் கோஸ்வாமி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுமே ஒரு பரவச நிலை அவர் வந்து அடைகிறார். ஸோ ஏன்னா சனாதன் கோஸ்வாமி சொல்கிறார், நான் இதுக்கு முன்னாடி பல முறை வந்து நான் வந்து ஜெகநாத் பூரியில் வந்து பல முறை வந்து இந்த ஸ்வீட் ரைஸ் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது வந்து முற்றிலும் வேறானது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதாரண நபர்கள் சமைத்ததாக இருக்காது, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், இது யார் பண்ணது எப்படி பண்ணது எப்படி இந்த பொருட்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத பற்றி ரூப கோஸ்வாமிகிட்ட வந்து சனாதன் கோஸ்வாமி வந்து கேட்குறேன். அப்போ ரூப கோஸ்வாமி வந்து சொல்கிறார், இது மாதிரி என நான் வந்து இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரசாதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து சிறுமிகள் வந்தாங்க, அந்த பொருட்களெல்லாம் கொண்டு வந்து அவங்களே சமைச்சு தர கொடுத்துட்டு போனாங்க, நான் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு வந்து பரிமாறினேன் அப்படின்னு. அப்போ சனாதன் கோஸ்வாமி சொன்னார், நம்ம இங்கே வந்திருக்கிறது ராதாகிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், நம்ம தான் அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சேவையை வந்து பெறக்கூடாது. இது வந்து யார் பண்ணது அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி வந்து சமைச்சிருக்காங்க. நீ வந்து எனக்கு சேவை செய்யணுங்கிற பேரில் நீ வந்து ராதாராணிகிட்டேருந்து நீ வந்து சேவையை பெற்றிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸ்ரீமதி ராதாராணியே பர்சனலாக வந்து அதை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ரூபகோஸ்வாமியுடைய பக்தி நிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. ஏன்னா ரூபகோஸ்வாமி வந்து சாதாரண ஜீவன், அவங்க வந்து கிருஷ்ணர் அந்த லோகத்தில் அவதரித்து பல லீலைகளில் ஈடுபடும் பொழுது அவங்க வந்து என்ன ரூப மஞ்சரியாக இருந்தாங்க. ஸோ ராதாராணிக்கு சேவை செய்கிறதுக்கு லலிதா விசாகா இவங்க இருந்தாங்க, இவங்களுக்கு கீழே பல கோபிகள் வந்து இருப்பாங்க, கோபியர்கள், அந்த கோபியர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து ரூபமஞ்சரி, ரூபமஞ்சரிங்கிற ஒரு கோபி. ஸோ அந்த ரூபமஞ்சரி தான் வந்து இங்கே சைத்தன்ய மகாப்பிரபுவோட இலையில் ரூபமஞ்சரியாக ரூப கோஸ்வாமியாக வந்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப அற்புதமான பல லீலைகள் வந்து கோஸ்வாமிகளை பற்றி பல பல லீலைகள் வந்து உண்டு. ஸோ இன்றைக்கி அதில் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து தூய பக்தர்கள் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து கேட்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்குள்ளேயும் பகவான் மீது அந்த பக்தி வளர ஆரம்பிக்கும். நம்ம யார் யாரை பற்றியோ வந்து கேட்குறோம், அரசியல் தலைவர்களை பற்றி, சினிமா நடிகர் நடிகைகளை பற்றி ஏதேதோ வந்து கேட்குறோம், எந்தெந்த ஒன்றத்துக்கு உதவாத பல விஷயங்களை பற்றி வந்து பேசுகிறோம் படிக்கிறோம். ஆனால் இது மாதிரி தூய பக்தர்களை பற்றி நம்ம கேட்கறதுனாலேயே என்னாகும், நம்முடைய வாழ்க்கையில் புனிதம் அடைகிறோம், பகவான் மீது நமக்கு வந்து தூய பக்தி ஏற்படும். அதனால் இது மாதிரி முக்கியமான நாட்களில் இன்றைக்கி ரூப கோஸ்வாமியுடைய நினைவு நாள். ஸோ இது மாதிரி முக்கியமான நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து இது போல் தூய வைஷ்ணவர்கள் தூய பக்தர்களுடைய சரித்திரங்களை பற்றி நம்ம தொடர்ந்து இது மாதிரி கேட்கணும் படிக்கணும். இது நம்மளை வந்து என்ன பண்ணணும், இந்த ஜட வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் நம்மளை வந்து விடுவிச்சு ஒரு அற்புதமான ஒரு தூய்மையான ஒரு நிலையில் நம்மளை வந்து என்ன பண்ணணும், உயர்த்தி நம்மளை வந்து தூய பக்தி தொண்டில் நம்மளை வந்து நிலைநிறுத்தும். ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஜா.